அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்குதுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் நீக்கக்கூடிய சக்தி விநாயகர் வழிபாட்டிற்கு உண்டு. என்னடா இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியா, நாளைக்கு தானே கேலண்டரில் போட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு நினைப்பீங்க. இன்று மாலை 5:44 சங்கடகர சதுர்த்தி வந்து துவங்குதுங்க. எப்பவுமே சதுர்த்தி தேதியை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் 2 முறை வரும், வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தின்ட்டு. இந்த தேய்பிறை சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். எப்போவுமே வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு செய்கிறவங்க காலை நேரத்தில் வழிபாடு செய்யணும். காலையிலேயே நேரமெஞ்சு குளிச்சுட்டு விரதம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யணும், வழிபாடு செய்யணும். ஆனால் தேய்பிறை சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை வழிபாடு அப்படிங்கிறது தான் உகந்தது. அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கு வழிபாடு செய்கிறது தான் மிக மிக சிறந்ததாக கருதப்படுது. ஏன்னா நிறைய கோவில்களில் மாலை 6 மணிக்கு மேலே தான் சங்கடகர சதுர்த்தி பூஜை வந்து செய்வாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு வழிபாடு செய்யும்போது தான் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். மேலும் இன்று நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளால் தொட்டு ஒன்று வந்து வரைய சொல்லியிருந்தேன். அதை வந்து நீங்கள் இன்றைக்கும் வரையலாம், நாளைக்கும் வரையலாம். ஆனால் இன்னைக்கு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறதே குரு பகவானுக்கு உகந்தது, குபேரருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த அன்னைக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யும் போதும் நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் நான் சொன்னதை நீங்கள் கதவுல வரையும் போதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே அதி முக்கியமானது, ரொம்ப தேவையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். இந்த பணம் நம்ம வாழ்நாள் முழுவதும் 24 மணி நேரமும் நம்மக்கிட்ட வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீரும் இல்லையா? குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம், நல்ல ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி சேர்த்தலாம், மேலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாமே கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாம். வீட்டில் வீடு லோன் வாங்கியிருக்கோம், கார் லோன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே வந்து அடைச்சிடலாம். அடகுல நகையை வச்சுருந்தோம் அப்படின்னா மீட்டரலாம், இன்னும் மென்மேலும் நகை வாங்கி சேர்த்தலாம், எல்லாமே பண்ணலாம் இல்லையா? அப்போ இந்த பணம் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து மாறும். நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் காலையில் எழுந்திருக்கும்போது ஏதாவது நமக்கு நாள் முழுவதும் நல்லதாக நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இன்றைக்கி யாரோ நல்ல முகத்தில் முழிச்சிருக்கேன், இன்றைக்கி நாள் முழுவதும் அற்புதமாக போச்சு, பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் ஆச்சு, ஆஃபீஸ்லேயே இன்றைக்கி நல்ல சுமூகமாக எல்லாமே போச்சு, எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்காங்க, ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வியாபாரத்தில் நல்ல லாபம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இதே ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துச்சு அப்படிங்கும்போது என் கரகம் யார் முகத்தில் முழிச்சேன்னே தெரில, எல்லா வேலையும் இப்படி ஆயிடுச்சு, இல்லை தொட்டதெல்லாம் வீணாக போச்சு, ஆஃபீஸ்லேயும் கெட்ட பேர், பிஸ்னஸில் எல்லாமே நஷ்டம், இன்றைக்கி நாளே வீண் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம். இன்னும் சில பேர் இன்றைக்கி வியாபாரமே நடக்கலை, யார் முகத்தில் முழிச்சேன்னே தெரில அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இதுபோல் நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம அடுத்தவங்கள தான் வந்துட்டு காரணமாக சொல்லுவோம். ஏன்னா யாரை பார்க்குறோம், எதை பார்க்குறோம், காலையில் எழுந்த உடனேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம மனசில் வந்துட்டு ஆழமாக பதிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம பெரியவங்க வந்து காலையில் எழுந்த உடனேயுமே நம்முடைய உள்ளங்கையவோ இல்லை சுவாமி படங்களையோ வந்துட்டு பார்க்க சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம சரியாக செய்ய மாட்டோம், வேறு யாரையாவது பார்த்துட்டு நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைக்கு அவங்க மேலே வந்து பழிய போட்டுருவோம். எது எப்படியோ காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது புதுசாக பிறவி எடுத்த மாதிரி எழுந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்குது. ஒரு நாள் நம்ம இரவு தூங்கி மறுநாள் நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னாவே அந்த நாள் வந்து நமக்கு கிஃப்ட் தான், அந்த மாதிரி இருக்குது. அப்படி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கும் போது நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு படம் காட்டுற பாருங்க. இந்த படத்தில் நீங்கள் தினமும் கண் விழிப்பதன் மூலமாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வருடம் முழுவதும் பணம் வரும், வாழ்நாள் முழுவதும் பணம் வரும், 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படிங்கும்போது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம்,
பணவரவு இந்த மாதிரி வந்து ஏற்படும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வந்து கிடைக்கும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி தினமும் பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவர் தானே. இப்போ வந்து நீங்கள் கணவர்கிட்ட எனக்கு செலவுக்குன்ட்டு ஒரு 500 ரூபா கொடுங்கன்னு கேட்குறீங்க, அவர் வந்து தரமாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கே வந்துட்டு தொழில் நல்லா போகலை, எதுவும் சரியாக கையில் காசு நிற்கலை, கடன் தொல்லையாக இருக்குது. அந்த சமயத்தில் நம்மளுக்கு எப்படி அவர் 500 ரூபா தருவார்? இதே வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யும்போது அவருக்கு வந்து நல்ல லாபம் வந்து கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 500 ரூபா கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் கூட அவர் கையில் தருவார். அவருக்கே தாராளமாக வருதுங்கும்போது உங்களுக்கு தராமல் இருப்பாங்களா? அதனால் வந்து வீட்டில் இருக்கிறமே நம்மளுக்கு எப்படி பணம் வரும், நாம் எதுக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கும் வந்து பண வரவு உண்டாகும். இது வந்து சாதாரண படம் கிடையாதுங்க, அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை பார்ப்பதன் மூலமாக நாள் முழுவதும் நமக்கு நல்லதே நடக்கும், மேலும் செல்வ வளம் அதிகரிக்கும், பணத்தட்டுப்பாடு நீங்கும், திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் எல்லாமே வந்து உருவாகும். இந்த படத்தை நீங்கள் உத்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது வந்துட்டு நல்ல ஒரு தங்க கலரில் இருக்கக்கூடிய படம். அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதாவது நம்ம வீட்டில் அதிகமாக வந்து இது மாதிரி கோல்டன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி நிறைய படத்தை வாங்கி வைங்க, பெயிண்டிங் கூட ஒரு இடத்துல வரைஞ்சி வைங்க, சுவாமி ரூமை சுற்றியும் கூட கோல்டன் கலரில் அடிச்சு வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த கலருக்கு அவ்வளவு ஈர்ப்பு சக்தி உண்டு. அதை பார்ப்பதன் மூலமாகவே நமக்கு வந்து நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள ஒரு தெம்பு தைரியம் எல்லாமே வந்துட்டு உருவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் இருக்குது. மேலும் இதனுடைய மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து பணவசிய சிம்பல், இதை வந்து இங்கே வரைஞ்சிருக்காங்க. மேலும் கீழே வந்துட்டு விநாயகருக்குரிய அந்த ஓம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த படத்தினுடைய லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. சிஜில் சிம்பிள்லாம் நான் வரைஞ்சி காட்டுவேன்னு இல்லையா, அதில் கூட நான் உங்களுக்கு டாலர் சிம்பிளை பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்கிறேன், அந்த பண வரவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அது வரைஞ்சிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பணமே வந்து போட்டிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் நல்ல தங்கமாக வந்துட்டு ஜொலிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு பார்த்தாவே ஒரு கம்பீர தோற்றத்தோட காணப்படுறாரு. அவர் படுத்திருக்கிற அந்த படுக்கைக்கு கீழே பாருங்க பணவசிய எண்ணும் நகை சேர்க்கும் எண்ணும் வந்து இங்க கொடுத்திருக்கிறாங்க. 4289-6395 இந்த நம்பரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை அடிக்கடி நம்ம பார்க்கறதுனாலையும் சொல்கிறதுனாலையுமே நமக்கு திடீர் பண வரவு ஏற்படும். இந்த நம்பருக்கு வந்து அவ்வளோ சக்தி உண்டு. அதுக்கும் கீழே பாருங்கள், இது நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இன்ஃபினிட்டி சிம்பல். இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும், நம்ம வாழ்க்கையில் முடிவில்லாமல் எது ஒன்று நமக்கு வேணுமோ, நடந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம இன்ஃபினிட்டி சிம்பல் யூஸ் பண்ணும்போது அது அப்படியே வந்து தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆபரண சேர்க்கை ஆகட்டும், பணவரவாகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்நாள் முழுவதுமே வந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் இதில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த படத்தை எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள். இல்லைன்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து வீட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய இடத்துல இந்த படத்தை வந்து நீங்கள் ஒட்டி வைங்க. முடிஞ்சால் ஒரு 2-3 ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்து பெட்ரூமில் ஒன்று, சாமி ரூமில் ஒன்று, ஹாலில் ஒன்று இப்படின்னு கூட ஒட்டி வைங்க. அதிகமாக உங்கள் பார்வை வந்து இது மேலே விழற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஃபோன்லேயே கூட நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன் ஷேவராக கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்லேயும் வச்சுக்கலாம், எந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். மற்றதில் காலையில் கண் விழிக்கும் போது இந்த படத்தை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் யோகம் வந்து உண்டாகும். அடிக்கடி பார்க்கறதுனாலையும் ரொம்ப ரொம்ப நல்லதே தான் உங்களுக்கு நடக்கும். இது இன்றைக்கி தான் பார்க்கணும், சங்கடகர சதுர்த்தினால தான் பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் தினமுமே வந்து இந்த படத்தை பாருங்கள், நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும், கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும். நீங்கள் விளையாட்டாக நாளைக்கு கூட நீங்கள் இதை காலையில் எழுந்ததும் வந்து பாருங்களேன், அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக போயிட்டுருக்கும். அதன் பிறகு நீங்களே வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் உண்மைன்ட்டு ஏற்றுக்குவீங்க, தினமுமே வந்துட்டு இந்த படத்தை பார்ப்பீங்க. தினமும் காலையில் கண் விழிச்சதும் பாருங்கள், அடிக்கடி பாருங்கள், எத்தனை முறை வேணுமோ அத்தனை முறை பாருங்கள். உங்களுக்கு வற்றாத பண வரவை அள்ளித்தரக்கூடிய அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு படம் அப்படின்னு பார்க்கும்போது இது. இதன் மூலமாக நமக்கு செல்வ வளமும் அதிகரிக்கும், ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். இதுக்கு நம்ம பெருசாக எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் பரிகாரங்களும் எதுவுமே செய்ய தேவையில்லை, எந்த ஒரு தீட்டும் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்தது இதை பார்த்தீங்க அப்படின்னாவே போதும், அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.